பாதி தவிர வந்து என்டிஏ யூபிஏ இருக்கிற போது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது தவறான வேலை பண்ணதுக்கு வந்து அதோட இஃபெக்ட் இப்போ இருக்குது. மன்மோகன் சிங்க்கு யாருமே அப்போ கேட்கலையே, அவர் வந்து ஒரு கைக்கூலி மாதிரி இருந்தார். பிரதமர் பேரில் தான், ஆனால் இந்த சோனியா காந்தியும் சிதம்பரமும் இது மாதிரி இவா தான் வந்து முடிவு பண்ணிடுறார்கள். அவள் பண்ண எக்கச்சக்கமாக ஊழல் வந்து காரணம் வந்து நம்ம நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக என்ன எத்தனை பணம் இருந்திருக்க வேண்டுமோ, பேங்க்கில் வந்து எத்தனை காசு இருந்திருக்க வேண்டுமோ இல்லாமல் போயிடுது. அது ஒரு காரணம், யூபிஏ ஒரு காரணம். ஆனால் வந்து ஜெட்லிக்கு இகனாமிக்ஸ் தெரியாது, அவர் போயிட்டார், கிளம்பி போயிட்டார். ஆனால் அவருக்கு இகனாமிக்ஸ் ஒன்றும் தெரியாமல் இருந்த காரணம் நம்மளோட பிரதமரும் ஒரு வீரர், பாகிஸ்தானை சரியாக்கிறதுக்காக இல்லாட்டா வந்து நம்ம நாட்டில் வந்து பாம்பர மக்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுக்கறதுக்கு, ஒரு கக்கூஸ் நிர்மாணம் பண்ணுறதுக்கு கிராமத்தில் பெண்களுக்காக இந்த மாரி இதெல்லாம் நிறைய நல்ல வேலைகள் பண்ணியிருக்கார். ஆனால் வந்து பொருளாதாரோட அமைப்பு வந்து ஒரு பெரிய இது, அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கொள்கை இருக்க வேண்டும். அதுக்கு வந்து பொருளாதார அந்த விதி ஞானம் இது இருக்கிறதுக்கு வந்து ஒரு பொருளாதார மேடே இருக்க வேண்டும். அது இதுவரையும் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரே யாருமே போட முடியல, ரெண்டு பேர் மூணு பேர் இருந்திருக்கார்கள். மூணுக்கும் முதல்ல ஜெட்லி, கொஞ்ச நாளுக்கு பியூஷ் கோயல், இப்போது நிர்மலா சீதாராமன், இவர்களுக்கெல்லாம் இக்கனாமிக்ஸ் ஒன்றும் தெரியாது. அதனால தான் வந்து தவறு தவறாக வந்து பேசிகிட்டு இருக்கார்கள். நம்மளோட மக்களுக்கு ஒரு இன்சென்டிவ், இன்சென்டிவ்க்கு தமிழில் என்ன சொல்வேன், அவர் அவர் ஒரு அது கொடுத்தா தான் நம்ம நாட்டில் மக்கள் வேலை செய்வார்கள், நல்ல வேலை செய்வார்கள். ஆனால் வந்து அவரை மிரட்டி விட்டு அவன் மேலே டேக்ஸ் போட்டு, அது மேலே டேக்ஸ் மேலே டேக்ஸ் போட்டு, அப்புறம் ஒரு புரியாமல் இருக்கிற டேக்ஸ் இந்த ஜிஎஸ்டி ஜிஎஸ் அதில் வந்து கம்ப்யூட்டரில் வந்து அதை அப்லோட் பண்ணணும், கிராமத்தில் வந்து மின்சாரே இல்லை, எங்கே கம்ப்யூட்டர் வந்து பண்ண முடியும், அது மாதிரி இதெல்லாம் பண்ணி வெளிநாட்டிலேருந்து இத்தனை பணம் வர முடியுமோ அதுக்காக வந்து முயற்சி பண்ணி, நாட்டுக்குள்ளே கிராமத்தில் நம்மளோட விவசாயிகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு ஒரு பெருமையை உண்டாக்க வேண்டும். அப்போ தான் கிராமம் முன்னேற்றம் நடக்க முடியும். எப்படி கொள்கையை நாட்டில் மாற்றணும், எப்படி நான் வந்து நரசிம்மராவ் காலத்துலேயும் சந்திரசேகர் காலத்துலேயும் ஒரு ஒரு மாற்றல் கொண்டு வந்து நம்மளோட க்ரோத் ரேட் எப்போ 3% க்ரோத் ரேட் தான் இருந்தது, அதை வந்து 8% வரையும் கூட்டின்னு போனோம், எடுத்துன்னு போனோம். அதுக்கு காரணம் வந்து நம்ம அமைப்பையே மாற்றினோம், நம்ம கொள்கையே பெரிய அளவுக்கு மாற்றினோம். அது மாதிரி செஞ்சால் தான் உருப்படும், இல்லாட்டா தினம் விலைவாசி வேலை இல்லாத திண்டாட்டம் ஏறிண்டே போகும். ஒரு பெரிய க்ரைசிஸ் வந்து 4-5 மாதத்தில் வரலாம். கெஞ்ச அமிச்சிட்டான், அது பெருசு முதல்ல மிரட்டுவான். ஆமாம், இல்லை உள்ளே போடாதீங்க, ரொம்ப ஆம்பாவத்தோட சுற்றுவான். பெண்கள் பக்கத்தில் வந்தால் போச்சு, அம்மானும் போச்சு. அது மாதிரி ஆளும் ஏக்கச்சக்கமாக ஊழல் பண்ணிருக்கான். இது ஒரு மட்டும் ஒரு கேஸ் ஏஎன்எக்ஸ் தான் முதல்ல அனுப்பிச்சிருக்கேன். இது ரொம்ப ஈஸி, புரியறதுக்கு ஈஸி. அதுக்காக இதுக்கப்புறம் ஏர்செல் மேக்ஸிஸ் இருக்குது, இதுக்கப்புறம் ஏர் இண்டியாவில் வெளிநாட்டிலேருந்து விமானம் வாங்கினாலே அது இருக்குது. ஒரு 7 கேசஸ் இருக்குது. இவன் 20 வருஷத்துக்கு தண்டனை கிடைக்கும். இவருக்கு மகனுக்கு மனைவிக்கு குடும்பமே இருக்கும், அதனால அவருக்கு வருத்தப்பட வேண்டாம். தயாரில் இருந்தாலும் குடும்பத்தோடு இருப்பார். ஆ, ஸோ அதனால் ஆ அதனால் வந்து சிதம்பரம்க்கு தண்டனை கிடைக்கும், சோனியா காந்திக்கும் கிடைக்கும், சசி தரூர் மனைவியை கொலை பண்ணால் அதுக்கு கிடைக்கும். காங்கிரஸோட செயல்குழு இருக்கே, அது டிஆர்ஜேயில் மீட்டிங் நடத்தலாம். அத்தனை பேர் டிஆர்ஜேயில் போவார். ஆ, அது பின்ன நான் கொடுக்கலையே, பிரதமர் கொடுத்தாரு, அவர்கிட்ட கேட்கணும்.
தமிழகத்திலிருந்து வேற தலைவர்கள், அதாவது ஊழல் செய்தவருங்க வேற யார் இடத்துல உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? சுவாமிகிட்ட வேற என்ன தொடர்பான வழக்குகள் ஏதாவது? எல்லாம் நான் செய்யறேன் சார், என்கிட்ட 24 மணி நேரம் தான் இருக்கு. சிதம்பரம் மாரிய பெரிய பெருச்சாளியை பிடிச்சி உள்ள போட்டிருக்கோம். அது மாதிரி வந்து இது முதல்ல சிதம்பரம், சோனியா காந்தி, ராகுல் காந்தி. ராகுல் காந்தியோட குடிமகனோட அந்தஸ்தும் காலியாகிடும். அவர் இந்தியனாக இருக்க மாட்டார். இந்த மாதிரி இங்கிலாண்டில் அனுப்பிச்சதுக்கான சட்டப்படி அவரோட இந்தியன் சிட்டிசன் போயிடும். அதுக்கப்புறம் வாட்ரா, அப்புறம் இவர் ஹூடா, நிறைய மாநிலத்தில் நிறைய காங்கிரஸ்காரன்லாம் ஜெயில் போவாங்க. காங்கிரஸ்காரர் காங்கிரஸ் கட்சியே ஜெயிலில் தான் இருக்கும், அப்படி இருக்கும். வேறு யாருனா 2G வந்து இவெல்லாம் தப்பிச்சு வந்தால் லோவர் கோர்ட்டில், இப்போ அது ஹைகோர்ட்டில் இருக்குது. அவெல்லாம் எல்லாம் உள்ளே போவாங்க. அது அந்த இதில் அந்த ஜட்ஜ் வந்து சரியாக புரியாமல் அவர் அவளை விடுதலை பண்ணிட்டார். ஆனால் அது இப்போ ஹைகோர்ட்டில் சரியாகிடும். தமிழகத்தில் பாஜக வளர்றதுக்கு புதிய தலைவராக யார் வந்து நல்லா இருக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியும். பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் ஹிந்துத்துவ மறுமலர்ச்சியை கொண்டு வருவோம், எழுச்சி கொண்டு வருவோம், அப்படி பேசி தனியாக எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் நிற்க வச்சாதான் எதிர்காலம் இருக்குது. இந்த பிச்சை வாங்கி 20 வருஷமாக 25 வருஷமாக நம்ம கூட்டணி போடுறோம், 5 சீட்டு கிடைக்கிறது, அதில் 0 ஜெயிக்கிறோம். இதுதான் நம்மளோட கதி. இது வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி சென்டர் மாதிரி இந்த கட்சி இருந்திருக்கு. ஸோ இதோட இன்னும் நான் அடிக்கடி வருவேன், பிகாஸ் எனக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு பெரிய பிஜேபிக்கு வாய்ப்பு தெரியறது. சென்டரில் வந்து எல்லாம் சரியாக இருந்தால் நான் சரியாக இப்போ இங்கே சென்டருக்கு தெரியவே இல்லை. வந்து எக்கனாமிக்கல் கிரைசிஸை இவங்க ஓவர் கம் பண்ணிடுவாங்களா? இப்போ இருக்கக்கூடிய 20 இப்போ இருக்கிறவர்கள் பண்ண முடியாது நம்ம கட்சியில். நிதியமைச்சரோட செயல்பாடு நிதியமைச்சர் இப்போதானே வந்திருக்காவும்.